கிளீனிங் அண்ட் ஆர்கனைசிங் இஸ் அ ப்ராக்டிஸ், நாட் அ ப்ராஜெக்ட். இது நான் 100% நம்புகிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடை கிளீனாகவும் ஆர்கனைஸ்டாகவும் வச்சுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இந்த வ்ளாகில் என்னுடைய ஹாஃப் டே ரெகுலர் ரொட்டீன் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. இன்னொருத்தரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து நம்ம வீடை கிளீனாக ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு பதிலாக நமக்காக நாம் இந்த வேலை செய்யும் போது நமக்கு இன்னுமே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஹாப்பியாக இருக்கும். ஹே கைஸ், வணக்கம், நான் பூனா அருண்குமார். இது நம்ம சேனல் பூனா அருண்குமார். ஓரளவுக்கு பேசிக் கிளீனிங் எல்லாம் முடிச்சிட்ட உடனே குளிச்சுட்டு நான் பண்ணுற ஃபஸ்ட்டு வேலை வந்து சாமி கும்பிடுறது தான். அந்த வெள்ளக்கேத்தி பூ போட்டு நம்ம வந்து அந்த தீபத்துக்கு முன்னாடி நின்று ப்ரேயர் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற அந்த எனர்ஜியும் பாசிட்டிவ் வைப்ஸும் வேறு லெவலில் இருக்கும். எனக்கு 10 o'clock ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிடும். சம்டைம்ஸ் 1 hour-லேருந்து 1.5 hour கூட சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி அது எக்ஸ்டெண்ட் ஆகும். அது முடிச்சிட்ட அப்புறம் நான் ஆன்லைனில் வாங்கின சில திங்ஸ் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் கலர் சென்டர் டேபிள் கவர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எம்ப்ராய்டர்ட், 40 inches, 123 rupees காஸ்ட். இது நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அவ்வளோ ஒரு எலிகண்ட்டாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அந்த காஸ்ட்டுக்கு 123 rupees கண்டிப்பாக 100% ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் லுக்கே நமக்கு வந்து எந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நேற்று அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கிச்சன் ஸ்பஞ்சஸ் வைப்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. இது ஆல்ரெடி யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் இது வந்து நமக்கு எவ்வளோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு. எதனா ஸ்பில் ஆச்சுனாலும் சரி, இல்லை சிங்கை வந்து நம்ம ட்ரையாக வச்சுக்கிறதுக்கு, இல்லை கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இது வந்து ஸ்காட்ச் பிரைட்டோடது தான். இதில் இருக்கிற அந்த செல்லுலோஸ் பேஸ்ட் வந்து நமக்கு எந்த மெஸ்ஸையுமே வந்து ஒரே ஸ்வைப்பில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதில் 5 sponges இருக்கு, 158 rupees. அந்த இம்ப்ரெஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு நினச்சேன், பட் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நல்லாவே இருக்குது. இந்த வால்ஸ் ஓவர் தரும்போது நான் ஆல்ரெடி ஒன்று வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒர்த் த காஸ்ட்டு தான் இதுவுமே. அடுத்து வந்து இந்த பேன் தான். நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது பற்றின ஒரு ஷார்ட்ஸ் ஊத்தாப்பம் வச்சு நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வரைக்கும் நான் 4 times யூஸ் பண்ணிட்டேன். இது பார்க்கும்போது ஒரே ஒரு டவுட் தான் இருந்தது, ஏன்னா பேஸ் வந்து ஈவனாக இருந்ததுன்னா ஃபயர் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லுவாங்க, பட் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நல்லாவே ரோஸ்டடாக வந்து தருது. அந்த பேனுமே வந்து சாலிடாக இருக்குது நல்லாவே. ஸோ இதுவுமே ஒர்த் த காஸ்ட்டு தான். 231 rupees வந்து நான் வாங்கினேன், ஷாப்ஸியில் இது வாங்கினது. அடுத்து நான் வாங்கினது இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொலாண்டர் தான். நல்லாவே இருக்குது. இது வந்து பார்க்க ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் அந்த மாதிரிலாம் இல்லை. 22.5 centimeter. இது வந்து நான் ஒரு 258 rupees வாங்கினேன்னு நினைக்கிறேன் நான். ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த ஹேண்டில் எல்லாம் ஈஸி டு கேரியாக இருக்குது. ஸோ இந்த 4 தான் நான் வாங்கினது ஆன்லைனில். அதில் அந்த ஃபேன் மட்டும்தான் நான் ஷாப்ஸில் வாங்கினது, மற்றது எல்லாமே மீஷோவில் வாங்கினேன். ஸோ இந்த ஷூட் எல்லாமே பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து 12 o'clock ஆகிடுச்சு. அடுத்தது வந்து நான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஏன்னா ஹாஃப் டே தான் இன்னைக்கு, பசங்களுக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ 12:30 வந்துருவாங்க. ஸோ கடகடன்ட்டு சமைக்க ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு பருப்பு கீரையை வச்சு தான் நான் பண்ண போகிறேன். பருப்பு கீரை பருப்பு போட்டுட்டு கடைஞ்சிடலான்னு சொல்லிட்டு, அடுத்தது ரசம் தயிர் உருளைக்கிழங்கு மட்டும் செஞ்சுலாம் செஞ்சுட்டு இருந்தேன். நீங்கள் இப்போது வீடியோவில் பார்க்குற அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ண முடிஞ்சதுன்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். பட் இனிமே நாம பண்ற இந்த ஒரு சிம்பிளான சமையல் வந்து 1/2 hour பண்ணி முடிச்சிடலாம். நான் எப்பயுமே கீரையை வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து கட் பண்ணுவேன், ஏன்னா கட் பண்ணிட்டு கழுவுனோம்னா நிறைய அதுல வந்து வீணாயிடுது தண்ணியோட, அதனாலதான். ஸோ நான் அரிசி அதுக்கப்புறம் பருப்பு எல்லாமே வந்து குக்கர்ல ஒன்னாவே நான் வச்சுட்டேன். ஒரு சைடு இந்த சைடு குக்கர் வச்சுட்டு இன்னொரு சைடு வந்து நான் ஆலு வந்து ஃப்ரை பண்ண ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப சிம்பிள் சமையல் தான். இது பண்றதுக்கு கண்டிப்பா 1/2 hour போதும். கொஞ்சம் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகாம செஞ்சோம்னா எந்த வேலையுமே நம்ம வந்து ஓரளவுக்கு பர்ஃபெக்டாகவும் சீக்கிரமாகவுமே செய்ய முடியும். நம்ம செய்யும் போது ஏதாவது ஃபோனோ இல்லை வேற ஏதாவது வேலைகளோ பண்ணிக்கிட்டு டைவெர்ட் ஆனோம்னா தான் நமக்கு லேட் ஆகும். ரசம் வைக்க டைம் இருக்குமான்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஏன்னா பசங்க வந்துருவாங்களோன்னுட்டு, பட் அதுவுமே முடிச்சாச்சு. தேங்க் காட் சமையல் முடிக்கிறதுக்கும் பசங்க வர்றதுக்கும் கரெக்டாக இருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னுடைய ஒரு ஹாஃப் டே ரொட்டீனுன்னு கூட சொல்லலாம், ஏன்னா இப்போதைக்கு எனக்கு இப்படி தான் லைஃப் போயிட்டு இருக்கு. வ்ளாகோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பை கைஸ், டேக் கேர்.